முக்கிய செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் அமித் அன்சாரி மீண்டும் போட்டி. சோனியா காந்தி நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என தகவல். லண்டன் ஒலிம்பிக் போட்டியை சீர்குலைக்க தீவிரவாதிகள் சதித்திட்டம். இங்கிலாந்து புலனாய்வு குழு எச்சரிக்கை. தமிழகத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பலர் பணியிட மாற்றம். ஜெயா அரசு அதிரடி. அசாமில் இளம்பெண் பாலியல் கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது. பெண்களுக்கு எதிரான சம்பவங்களை ஏற்க முடியாது என ப. சிதம்பரம் கண்டனம். வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்து ஆலோசிக்க சோனியாகாந்தி தலைமையில் நாளை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் கூட்டம் டெல்லியில் நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் குறித்து ஆலோசிக்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. சோனியாகாந்தி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் முகுல்ராய் கலந்து கொள்வார் என்று மம்தா பானர்ஜி ஏற்கனவே அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அமித் அன்சாரி மீண்டும் அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் 20 பேர் கொண்ட கும்பலால் 19 வயது இளம்பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் கவுகாத்தியில் கிறிஸ்டியன் பாஸ்தி பகுதியில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சாலையில் கடந்த 9 தேதி இரவு விடுதி ஒன்றில் விருந்தை முடித்துவிட்டு ஒரு பெண் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது 20 பேர் கொண்ட கும்பல் ஒன்று அந்த இளம்பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளது. இந்த காட்சி இணையதளத்தில் வெளியானதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர். அதன் பேரில் அந்த கும்பலைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் பிடித்துள்ளனர். மற்றவர்களை தேடி வருவதாக அசாம் மாநில காவல்துறை ஆணையர் கூறியுள்ளார். போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 12 லோக் ஐடென்டிஃபை கியே ஜோ ஆக்சுவலி வோ கட்னா மே இன்வால்வ் டைரக்ட்லி இன்வால்வ் தே 12 மே சே 11 லோகோ கோ ஹம்னே ஐடென்டிஃபை கியே ஹே ஆர் 11 மே சே 4 கோ அப் தக் கிரஃப்தார் ஹுயே ஹே. இந்த சம்பவத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை எந்த காலத்திலும் ஏற்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொறியியல் படிப்பில் சேருவதற்கான பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று தொடங்கியது. பொறியியல் கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்டு கலந்தாய்வு நடைபெறும் தேதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இதன்படி கடந்த 9 தேதி தொடங்கிய கலந்தாய்வில் விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினரின் பிள்ளைகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நேற்று நடந்து முடிந்தது. பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. காலை 9 மணிக்கு தொடங்கிய கலந்தாய்வில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். முதல் நாளான இன்று 639 மாணவ மாணவிகள் அழைக்கப்பட்டு அவர்களிடம் கலந்தாய்வு நடைபெற்றது. அண்ணாநிசிட்டி ரேங்க் கிளாஸில் ஃபஸ்ட் வந்துருக்கு, சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுலேருந்து மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ அண்ணாநிசிட்டி சிஜி கேம்பஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன். ஃபர்தராக டிசைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 169,000 மாணவ மாணவிகளுக்கு கலந்தாய்வில் கலந்து கொள்ள அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் சுமார் 2,000 முதல் 3,000 மாணவர்களிடம் கலந்தாய்வு நடைபெறுகிறது. ஆகஸ்ட் மாதம் 18 தேதி வரை இந்த கலந்தாய்வு நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாத இறுதியில் பொறியியல் கல்லூரிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லண்டன் ஒலிம்பிக் போட்டிக்கு தீவிரவாதிகள் மிரட்டல் இருப்பதாக இங்கிலாந்து புலனாய்வு குழு அறிவித்துள்ளது. இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் வருகின்ற 27 தேதி ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக தொடங்குகிறது. போட்டியில் பங்கேற்க உலக நாடுகளிலிருந்து ஏராளமான வீரர் வீராங்கனைகள் போட்டி அமைப்பாளர்கள் லண்டன் வருகை தர உள்ளனர். போட்டி நடைபெறும் மைதானங்களை புதுப்பித்தல், வீரர் வீராங்கனைகள் தங்குமிடம் என ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று முடிவடையும் நிலையில் உள்ளது. இதற்கிடையே லண்டன் ஒலிம்பிக் போட்டிக்கு அல்கொய்தா தீவிரவாதிகள் மிரட்டல் விடுத்திருந்தனர். அமெரிக்காவில் இருந்து விமானத்தை கடத்திச் சென்று தாக்குதலில் ஈடுபடலாம் என்று உளவு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதையடுத்து லண்டனில் 3 இடங்களில் விமான தாக்குதலை முறியடிக்கும் வகையில் ஏவுகணை எதிர்ப்பு தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஒலிம்பிக் பாதுகாப்பு மற்றும் தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் குறித்து இங்கிலாந்து அரசின் உளவு அமைப்பான ISI ஆய்வு நடத்தி அதன் அறிக்கையை இங்கிலாந்து பிரதமரிடம் அளிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது.
அதில் லண்டன் ஒலிம்பிக் போட்டிக்கு தீவிரவாதிகள் மிரட்டல் அதிகரித்திருப்பதாகவும் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அல்கொய்தா தீவிரவாதிகள் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் போட்டியின் போது மைதானத்திலோ அல்லது வீரர்கள் மீதோ தாக்குதல் நடத்தலாம் என்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை சேர்ந்த தனது ஆதரவாளர்கள் மூலம் அல்கொய்தா இதை நிகழ்த்தலாம் என்றும் எச்சரித்துள்ளது. லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள சுரேஷ் கல்மாடிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக இருந்த சுரேஷ் கல்மாடி டெல்லியில் காமன்வெல்த் போட்டி நடத்துவதில் பல கோடி ஊழலில் ஈடுபட்டதாக புகார் உள்ளது. இதுபற்றி சிபிஐ விசாரணை நடத்தி சுரேஷ் கல்மாடியை கைது செய்தது. இதையடுத்து அவர் ஒலிம்பிக் சங்க தலைவர் பதவியில் இருந்தும் காங்கிரஸில் இருந்தும் நீக்கப்பட்டார். டெல்லி சிபிஐ நீதிமன்றம் நிபந்தனையின் பேரில் அவருக்கு ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் விடுதலையானார். இந்த நிலையில் லண்டனில் 27ஆம் தேதி தொடங்கவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் சுரேஷ் கல்மாடி மனு தாக்கல் செய்திருந்தார். ஒலிம்பிக் போட்டிகளின் போது ஐஏஎஃப் சார்பில் நடைபெறும் பல்வேறு கூட்டங்கள் மற்றும் கருத்தரங்குகளில் பங்கேற்க வேண்டியுள்ளதால் தனக்கு லண்டன் செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என்று தனது மனுவில் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி தல்வத் சிங் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி கல்மாடி லண்டன் செல்ல அனுமதி அளித்து உத்தரவிட்டார். இதற்கிடையே பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள சுரேஷ் கல்மாடி லண்டன் ஒலிம்பிக் போட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் அஜய் மக்கான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலர் மாற்றப்பட்டுள்ளனர். வருவாய்த்துறை செயலாளராக இருந்த ரமேஷ்ராம் மாற்றப்பட்டு அவருக்கு பதில் ஞானதேசிகன் நியமிக்கப்பட்டுள்ளார். ரமேஷ்ராம் சுற்றுலாத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் துறை செயலாளராக ஜெயக்குடி நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சிலரும் மாற்றப்பட்டுள்ளனர். சென்னை தீநகர் காவல்துறை துணை ஆணையர் அசோக்குமார் மாற்றப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அபிஷேக் தீட்சித் தமிழ்நாடு அதிரடிப்படை கண்காணிப்பாளராகவும் மதுரை தலைமையக காவல்துறை துணை ஆணையராக பாஸ்கரனும் வேலூர் சூப்பரிண்டென்டென்ட் கயல்வழி ரயில்வே போலீஸுக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். நாமக்கல் போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் சத்யபிரியா திருச்சி சட்டம் ஒழுங்கு துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் ஐபிஎஸ் அதிகாரிகளான பி சாமுண்டீஸ்வரி, ஏ ராதிகா ஆகியோரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் முக்கிய உணவுப் பொருளான அரிசியின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துவிட்டது. நடுத்தர ரக அரிசி 25 ரூபாயாக விற்கப்பட்டது தற்போது 38 ரூபாயாக உயர்ந்துவிட்டது. பொன்னி அரிசி கிலோ 42 ரூபாயாக விற்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக அரிசி விலை உயர்ந்து கொண்டே வருகிறது. நடுத்தர மக்கள் பெரும்பாலும் கடைகளில் விரும்பி வாங்கும் பொன்னி அரிசி விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் கட்டிடங்களாக மாறிவிட்டன. இது தவிர இந்த ஆண்டு பருவமழை சரிவர பெய்யாததால் விளைச்சல் குறைந்துவிட்டது. தமிழ்நாட்டில் விளைநிலங்கள் பிளாட் போட்டு விற்பனை செய்யப்படுவதன் எதிரொலியாக விளைச்சல் குறைந்து விலை உயர்ந்திருப்பதாக அரிசி மண்டி வியாபாரிகள் கூறுகின்றனர். மின்சாரம் இல்லாத குறையினால நடுத்தரமாக இப்போ 90 நாளில் விளையிற விளைச்சல் வந்து தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை. எந்த விவசாயிகளும் விவசாயம் பண்ணாத காரணத்தினால தமிழ்நாட்டினுடைய நெல் உற்பத்தி குறைஞ்சிச்சு. அதனால் நமக்கு அதர் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய நெல்லுகள் வந்து குறையப்பட்டதுனால நெல் இங்கே வந்து அரிசி மார்க்கெட் ஏற்றமாகிவிட்டது. மத்திய அரசும் வெளிநாடுகளுக்கு அரிசி ஏற்றுமதி செய்ய அனுமதி கொடுத்துள்ளதால் இங்கு தட்டுப்பாடு உருவாகிவிட்டது என்கின்றனர் வியாபாரிகள். ஒரிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் இருந்து வரும் நெல் வரத்தும் குறைந்துவிட்டதாகவும் விளைச்சல் அதிகரித்தால் மட்டுமே அரிசி விலை குறைய வாய்ப்பு ஏற்படும் என்று அரிசி கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் தலைவர் காதர் மொய்தீன், அரிசி விலை உயர்ந்திருப்பது அதிமுக அரசு வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதை எடுத்துரைப்பதாக தெரிவித்துள்ளார். அரிசி விலையை குறைச்சாதான் நல்லது. தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். அரசி விலை விஷம் போல ஏறுற காலத்திலெல்லாம் உயர்வாக கருதப்பட்ட அரசுகள் எல்லாம் வீழ்ந்திருக்கின்ற என்பது தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு. அந்த வரலாற்றை புரிந்து தமிழக அரசு நடக்கணும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அரிசி விலையை கட்டுப்படுத்தாமல் அதிமுக அரசு விலை உயர்வை வேடிக்கை பார்ப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதிமுக அரசின் இலவச பொருட்களை வாங்க வந்த மாற்றுத்திறனாளிகள் பசி பட்டினியால் அவதி. அமைச்சர் தாமதமாக வந்ததால் மாலை வரை காத்திருந்த அவல நிலை. அம்பத்தூர் மாநகராட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போட்ட வழக்கறிஞர்கள் தர்ணா. நீதிமன்ற வளாகம் முன்பு குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.